தானே முழிச்சிட்டே கிடக்க ராச வருவாகன ரோஜா பூ வாங்கி வந்தே ராதோ வருவாகன ரோஜா பூ வாங்கி வந்தே கல்யாணம் அவனை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு கப்பு கோன் புரட்டு பால் மிச்சார் ஐஸ் 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 சப்பி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறேன். சரி அதுதான் போனா போகுதுன்னு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணு. தல அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணால் நல்ல சம்பாத்தியம், நல்ல காசு புழக்கம், ஏசி காரிலே போகலாம், அப்படியே வீட்டில் பிறந்துக்கிட்டு படுக்கலாம்னு அவனை கல்யாணம் பண்ணி வாரு. 10 வருஷமே எனக்கு பிள்ளையே இல்லை, தெரியல. அவன் வெறும் மீட்டிங் பண்ணா மயிர் நான் பிள்ளை வரக்கேன். 10 வருஷம் கழிச்சவனா பாரு, நான் மாசம் ஆயிட்டேன். மாசமானவனா என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னங்க ஆ 3 மாசமா இருக்கேன் அப்படின்னு அந்தால் சொல்ல ஆரம்பிச்சேன். இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. எங்கே போனாலும் பிரச்சனை. சரி அதுதான் போனா போன இவனை கல்யாணம் பண்ணேன். டைவர ஆச்சு கல்யாணமே பண்ணக்கூடாது. முதலில் நல்லா தூங்குறேன், ஒரு நாள் பக்கத்தில் நான் அசந்து தூங்கிட்டேன். கீயர் போடுற யாபத்தில் இப்படியே போட்டே கொண்டு விட்டான்டா சண்டான். இப்போ சுத்தமாக கீயரே எடுக்குது இல்லை. சரி அதுதான் போனா போகுன்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணேன். எவரையும் நானும் மறந்து போயிட்டேன். இவரை கல்யாணம் பண்ணேன். மைசேட்டுக்காரரு மைசேட்டுக்காரனை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏண்டி எதா இருந்தாலும் புரிஞ்சு குத்தவா குத்தவான்னு தான் கேட்குறேன். சரி அதுதான் போனா போதுன்னு இந்த வீடியோ கவரேஜை கல்யாணம் பண்ணு. இந்த ஆளை கல்யாணம் பண்ண வரைச்சு நல்லா தூங்குறாய், திடீர்னு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு தமிழ் சக்ஸ் வீடியோ அப்படிங்கிறேன். அதோட செத்தன் ஜவுனாண்டி. சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணேன். இன்னும் இப்போவே லைட் ஆகிருக்கு. இந்த மிருதாக்காரரை இந்த மிருதாக்காரனை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி வாருங்க, 2 பேரும் நாடகத்தை முடிச்சு நீங்கள் எந்த போயிட்டான் சங்கத்துக்கு. சங்கத்துக்கு போய் வாரு, 2 பேரும் தூங்க ஆரம்பித்தாச்சு. தூங்கினோன்னா வரும் சண்டாலவர் 2 மணியை போல தூக்க வரைச்சல மிருதங்க வாசிக்கிற யாவும் வந்திருக்குமால. திடீர்னு எந்திரிச்சு குண்டியில் மிருதங்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். சண்டால் கணக்கு புள்ள மட்டும் வரல, என் குண்டி இதை காட்டில் வீங்கியிருக்கேன். அதோட நான் வந்துட்டேன். என் தோழி பெண் வந்தால் தான் இங்கே சிறப்பு உண்டாகும். அட்டான் உங்களை காதல் பண்ணலாம் இருக்கு. உங்க 4 பேர் என் காதல் இப்படி காதல் தெரியுமா? உசுரானாயிருக்கே உன் மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சோ, என்னை விட்டு உன்னை பிரிச்சோ, ஆண்டவனோ அடிகிறார் நாடகந்தானே. உசுரானாயிருக்கே உன் மே
அம்மா நாங்களே உண்டாகட்டும் சரிங்கம்மா நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம் நம்ம எல்லாம் வந்து 30 ஒரு நாடகத்துக்கு வந்திருக்கோம் ஏய் இது எந்த ஊரு என்ன மானங்கட்டவளே அம்மா என்ன கேக்குறாங்க நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம் நந்தவனத்துக்கு வந்திருக்கோம் நீ கதைக்குள்ள வா சரிம்மா வந்துடியா உள்ள நிறையாலும் மொட்டை குண்டியோட வரலாம் ஏய் சி ஒரே பாட்டலோட வரேன் குப்பீர் குப்பீர்னு வாட வருது நீ அத பாக்க அம்மாக்கு தாராங்கலம் இல்ல உனக்கு இப்ப கவலை அதுதான் நினைக்கிறேன் இல்ல இல்ல வாடை வருது இல்ல அந்த வாடை நீயும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் வாடை பிடிக்கும் சண்டையெல்லாம் கெடுத்து முடியாது வாங்கி வச்சிருந்தேன் குடிச்சு விட்டானா என்னன்னு தெரியல இங்க வா அப்பெல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேர் ஏதாவது கலந்து வச்சிருக்காங்களா ஆமா நிறைய பேர் தண்ணிய கலந்து வச்சிருக்காங்கல்ல ஆங்க நிறைய பேர் வந்து மருந்து கலந்து வச்சிருக்காங்களா அப்ப செய்யக்கூடாது போய் தொலைக்கிட்டு குறிஞ்சியிலே பூ மலர்ந்து
எப்படி ஸ்டெப் போறான்னு அத பாத்து ஒழுங்கா ஆடணும்ல நான் சரியில்லை சொல்லிடுவாங்க அம்மா சூப்பரா இருக்கு அந்த மறுபடியும் செஞ்சமா ஆசையே விட்டு போச்சு போ ஆடுதும் இல்ல அப்புறம் ஆட்டி விட்டாலும் ஆடுதும் இல்ல வாடையில சாடுறேன் எட்டு வருஷமா வச்சிருந்தா அதான் என்ன செய்ய இவளை பார்க்கும் பொழுது இவ காலை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு கிருஷ்ணனுக்கு நஞ்சு பால் கொடுத்த பூதகி மாதிரியே இருக்கு இத பார்த்தாலே வெறுத்து ரெண்டு பொம்பளை ஆக்கியே இருக்க கூடாது சரி நான் பரம் இந்த கவலை கேட்கிறேன் நீங்கள் இருவரும் கீழே இருந்து கவலை பாருங்க